வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நாளின் பகல் வேளை முழுவதும் ஒரு வதந்தியான செய்தி ஒன்று பரவி கொண்டிருந்தது. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அமைச்சர் அதாவது காஞ்சன விஜயசேகர அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அது தொடர்பிலான உண்மை தகவலை தான் முதலில் பார்க்க போகின்றோம். இலங்கையில் உள்ள 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மாத்திரம்தான் எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். தேசிய எரிபொருள் அனுமதி QR வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிபொருள் நிலையங்கள் இணங்க தவறியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் கூறியிருக்கிறார். மேலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பொதுமக்கள் தங்கள் முறைப்பாடுகளை போலீஸ் நிலையங்களில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய நாளின் பகல் வேளையில் வெளியான செய்தி முற்றிலும் புறம்பான உண்மைக்கு புறம்பான செய்தி. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிறுத்தப்படுவதாக, மாறாக 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தான் இந்த எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்படுகிறது. அதேபோன்று வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்றவாறும் இன்றைய நாளில் முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது. நாட்டில் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வருமானம் பெருமளவு வீழ்ச்சி கண்டு வருவதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியால் தேசிய எரிபொருள் உரிமம் முறை மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டது என்றும், இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வருமானம் பெருமளவு வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும், அதேபோன்று QR முறையின் மூலமாக நாடளாவிய ரீதியில் மிக இலகுவான முறையிலும் சுலபமான முறையிலும் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த எரிபொருள் வழங்கப்படுவதன் மூலமாக வரிசை யுகங்களும் இலங்கையில் வீழ்ச்சி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இந்த தொடர்ச்சியான மின்வெட்டு. அது இனி வரக்கூடிய 2027 ஆண்டு வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மின்சார விநியோகத்திற்காக உரிய வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்படாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் மற்றும் சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சௌமிய குமார வடுவு தெரிவித்திருக்கிறார். 2வது இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை விடயத்திற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த மின்வெட்டு தொடர்பிலான பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும், அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அதேபோன்று நாட்டிற்கு மீண்டும் கோட்டாபய ராஜபக்ஷ திரும்ப உள்ளதாக ஃபேஸ்புக் அதாவது சமூக வலைதளங்களில் கேஷ்டேக் பரப்புரை இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்பும் போது அவரை வரவேற்க பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வாறான நிலையில் சமூக வலைதளங்களூடாக கோட்டாபயவிற்கு ஆதரவானவர்கள் இதற்கான ஏற்பாடுகளையும் பரப்புரைகளையும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முகநூல் ஊடாக பிரிங் பேக் கோட்டா மற்றும் பிரிங் ஹோம் கோட்டா என்ற ஹேஷ்டேக் மூலம் இந்த பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் நாடாவி ரீதியில் கோஹோம் கோட்டா சூடுபிடித்திருந்தது சமூக வலைதளங்களில் கேஷ்டேக்காக. தற்பொழுது பிரிங் பேக் கோட்டா பிரிங் ஹோம் கோட்டா என்றவாறாக இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய 8 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.